அனைவருக்கும் வணக்கம். இனி சிஸ்டமே மாறப்போகுது. வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக அரசு எடுத்த இந்த திடீர் முடிவு குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை முழுவதும் 55 அடாப்டிவ் சிக்னல்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சென்னையின் போக்குவரத்து சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதை முடிவிற்கு கொண்டு வரும் விதமாக இந்த அதிரடியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் இருந்த முறை மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க புதிய முறையை கொண்டு வர முடிவு செய்துள்ளனர். வாகனத்தை கண்டறியும் சென்சார்கள் இதற்கான சிக்னல்களில் பொருத்தப்படவும் உள்ளது. இந்த சிக்னல்கள் நிகர்நேர போக்குவரத்து பிரச்சனைகள், டிராஃபிக் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து காத்திருப்பு நேரத்தை தானாகவே சரிசெய்து கவுண்டன்களை உடனடியாக மாற்றும். அதாவது, நீங்கள் ஒரு சிக்னலில் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கும் சிக்னலில் கவுண்டன் 60 நொடிகள் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் பக்கம் மட்டுமே அதிகமான டிராஃபிக் உள்ளது என்றால், மற்ற திசையில் டிராஃபிக் இல்லை என்றால் இதை சென்சார் கவனித்துக் கொள்ளும். இந்த சென்சார் மூலமாக உங்களுடைய சிக்னல் உடனடியாக மாறி கவுண்டன் 60 0 மாறிவிடும். இதன் மூலம் சீரான டிராஃபிக்கை உறுதி செய்து தாமதங்களை குறைக்கவும் முடியும்.